ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமர் கோட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. ஒயிட்டு வந்து இப்போ சீலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க ஒவ்வொரு கோட்டும். வாங்க, எப்படி அப்ளை பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்லாம் ஒயிட் போட்டுட்ருக்காங்க, பியூர் ஒயிட் போட்டிருக்காங்க, நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க. இதிலிருந்து அது வரைக்குமே ஃபுல்லாக சீலிங் ஒயிட்டு, பியூர் ஒயிட் போட்டாங்க போட்டாங்க. இப்போ வாங்க, எப்படி ஒயிட் அடிச்சுட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீலிங்க்லாம் ஒயிட் அடிச்சிட்ருக்காங்க, ஒயிட்டு தான் போட்டுட்ருக்குறாங்க. உங்கள்கிட்ட காட்டினா இல்லையா, அந்த ஒயிட் எடுத்து அடிச்சிட்ருக்காங்க. ப்ரைமர் கோட்டிங் எந்த பக்கம் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் போடணும். ப்ரைமர் கோட்டிங் நேராக போட்டாங்க, இப்போ வந்து இவங்க குறுக்கால் போட்டுட்ருக்குறாங்க. சாரம் ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு தான் சாரம் கட்டுறாங்க. இந்த ஹைட்டுக்கு சாரத்தை கட்டி சாரத்தை மேலே நின்று தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நாம் நினச்சிடலாம் பெயிண்ட்டு வந்து ரொம்ப ஈஸின்னு, ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான வேலை இதெல்லாம். அந்த ஒத்த கம்பி கட்டையை நம்பி நின்று வேலை செய்கிறாங்க. அதே ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும் எட்டி போட்டால் தான் அவங்களுக்கு அடுத்த பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் விழுந்துடும். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அடிக்கணும். சைடெல்லாம் இப்படி தான் போட்டுட்ருக்குறாங்க இப்போ ஒயிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்துலேருந்து ஒயிட் அடித்த சீலிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டு முடிச்சிட்டாங்க. மேலே அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம்லாம் எல்லாம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒயிட்டு, பியூர் ஒயிட்டாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் பியூர் ஒயிட்டாக இருக்குது, இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. ப்ரைமர் அடித்ததப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட என்னென்ன காட்டல, வாங்க காட்டுறேன். போன வீடியோவில் ப்ரைமர் அடிக்கிறத எடுத்து காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமர் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ப்ரைமர் அடித்து கம்ப்ளீட்டாக முடித்த செவரு. இதெல்லாம் ஃபுல்லுமே ப்ரைமர் அடிச்சிட்டாங்க, சீலிங் மட்டும் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரைமருக்கும் ஒயிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வார வாரியாக தெரியும் உங்களுக்கு, சொட்ட சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பியூர் ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் தெரியுதா. இது ஒயிட்டு, இந்த பக்கம் அடிச்சிருக்கிறது வந்து ப்ரைமரு, இது வந்து ஒயிட்டு. ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூராக வந்திருக்கு. இப்போ வந்து எத்தனை, ஒரு ஆறு சீலிங் இருக்குது. ஆறு சீலிங்க்கு பார்த்திங்கன்னா இப்போ 20 லிட்டர் ஒயிட் எடுத்துருக்குறோம். தண்ணி வந்து கரெக்டாக 5 லிட்டர் தான் கலக்கணும், அதுக்கு மேலே கலக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பட்டி எப்படி வைக்கிறாங்கிறத நான் எடுத்து அனுப்புகிறேன்.